முதல்ல பிரஸ்ல வந்தது, அதுக்கப்புறம் போன்ல. எந்திரிக்க முடியாது, படுக்கையிலே தான் இருப்பாங்க, எலும்பெல்லாம் வலிக்கும். இந்த மருந்து சாப்பிட்ட பிறகுதான் வீட்டுல நடக்கிறாங்க, இல்லைன்னா ஒரே வலிக்கும். இப்ப சாதாரணமா சாப்பிடுறாங்க, பரவாயில்ல, இப்ப குணமாயிட்டாங்க. வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்க பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் இருக்காங்க. பேஷண்ட் 3 times மெடிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் கூட புனர்ஜன்லேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புனர்ஜனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சிருக்கு, ஸ்கேன் கூட கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கேன்ல கிளியரா தெரியுது. சரி, மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான ஸ்கேன் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி புனர்ஜனுக்கு வந்தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்க பேரு? வணக்கம், குரு அம்மா. குரு அம்மா. பேஷண்ட் பேருங்க? லக்ஷ்மி. வயசு என்ன இருக்கும் உங்களுக்கு? அவங்களுக்கு 54. ஓகே, என்ன ஊருங்க நீங்க? யாசிபாப், குமரோ ஜில்லா. ஓகே, என்ன வேணுங்க லக்ஷ்மி அவங்க உங்களுக்கு? அம்மா. அம்மாவா? ஆமா. ஓகே, அவங்களுக்கு என்ன கேன்சர் வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பிரஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் அது போனுக்கு வந்தது. ஓகே, பிரஸ்டுக்கும் போனுக்கும் ஒரே நேரத்துல வந்துச்சா? அப்போ ஆபரேஷன் பண்ணோம். அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு போனுக்கு வந்துச்சு? 2 வருஷம் கழிச்சு. இப்போ என்ன ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வந்தப்போ எந்திரிக்கவே முடியல, படுத்த படுக்கையா இருந்தாங்க, கால் வலி, உடம்பு ஃபுல்லாவே வலிதான். உங்களுக்கு எப்படி இருக்குங்க அந்த மேடம் பேசுறத கேட்டு? குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, டாக்டர்ஸ் மருந்து சாப்பிட சொன்னாங்க இல்லையா? இன்னும் ஒரு 2 months சாப்பிட சொல்லிருக்காங்க. அதே டோஸ் தான் சாப்பிட சொன்னாங்களா? ஆமா, அதே டோஸ் தான். ஓகே, சரிங்க, சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அம்மாக்கு தைரியம் சொல்லுங்க, குறைஞ்சிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்போ போனுக்கு வந்தப்போ அதே கண்டிஷன்ல இருந்தாங்களா, இல்ல ஆக்டிவ்லாம் போயிடுச்சா? வலி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படியேதான் இருக்காங்களா இல்ல குறைஞ்சிருக்கா? இந்த மருந்து சாப்பிட்ட பிறகுதான் வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்காங்க, இல்லன்னா ரொம்பவே வலிக்கும். ரொம்ப வலி இருக்கும். சரியா சாப்பிடுறது இல்ல. இப்ப நல்லா சாப்பிடுறாங்களா? இப்ப சாதாரணமா சாப்பிடுறாங்க, பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க மேடம் சொன்ன மாதிரி 2-3 மாசம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பாக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.